So hello guys, welcome back to my channel. So I am going to talk about நான் ஃபார்மா காலேஜில் என்னென்ன நியூமரிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத நான் வந்து உங்களோட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்மா காலேஜில் இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு போகலாம். ஸோ ஃபார்மா காலேஜி என்ன ரெண்டு வேர்ட்ஸ் டிவைட் ஆகிக்குன்னா ஃபார்மகானும் லோகோஸ்ன்றோம். ஸோ ஃபார்மகான்னா வந்து ட்ரக்ஸ்ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு லோகோஸ் அப்படின்னா டிஸ்கோஸ்ன்னு அர்த்தம். ஃபார்மகான்னா ட்ரக்குன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்போ பேசிக்காக வந்து ட்ரக்குனா வந்து பேர்லாம் வைப்பாங்க. இப்போ மனுஷங்க பொறுத்தாலே பேர் வைக்கிறது ஒரு சகஜமான விஷயன்றதுனால ஸோ அதேமாதிரி ட்ரக்குனாலும் வந்து பேர்லாம் வைப்பாங்க. ஸோ அது வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது வந்து என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஷார்ட் ஃபார்ம் வந்து ஏ, பி அண்ட் சி. ஓகே, ஏக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு, பிக்கு வந்து பிராண்ட் நேம், சி வந்து கெமிக்கல் நேம். இப்போது இந்த ஏபிசிக்குமே வந்து தனித்தனி இட் இஸ் ஆல்சோ கால்டர்ஸ்ன்னு இன்னும் சில பேர் இருக்குது. அது நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ அப்ரூவ்ட் ட்ரக்ஸ் ஆல்சோ கால்டர்ஸ் அஃபிஷியல். நெக்ஸ்ட் இட் இஸ் ஆல்சோ கால்டர்ஸ் ஜெனரிக். இட் இஸ் ஆல்சோ கால்டர்ஸ் நான் ப்ரோப்ரியேட்டரி நேம். நெக்ஸ்ட்டு பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டுன்னு சொன்னேன். ஸோ அது இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ட்ரேட் நேம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரோப்ரியேட்டரி நேம். ஸோ சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் நேம் சொன்னேன். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கோட் நேம். கோட் நேம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸோ எசென்ஷியல் ட்ரக்ஸ்லாம் வந்து எப்படி நீங்கள் வச்சுக்கலாம்னா அந்த பேர்லேருந்தே நான் வந்து எப்படி ஆச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எசென்ஷியல் ட்ரக்ஸ்லாம் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்னன்றது தான் வந்து இந்த நியூமரிக்ஸில் சொல்ல போகிறேன். ஓகே, ஈக்கு வந்து எஃபெக்டிவ் அண்ட் எக்கனாமிக்கல். ஸோ ஒரு ட்ரக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அது வந்து எஃபெக்டிவாகவும் இருக்கணும் அண்ட் எக்கனாமிக்கலாக இருந்தால் தான் வந்து எல்லாருனாலும் வந்து அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியும் அந்த டிசீஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஸுக்கு கன்ஃபார்மாக அது சேஃபாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து எல்லாராலும் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சிங்கிள் ட்ரக் ஃபார்முலேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ஈக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் இன் மேக்கிங் த சாய்ஸ். நெக்ஸ்ட்டு எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா needed by majority of population. ஸோ ஒரு சில ட்ரக்ஸுக்கு வந்து ஒரு சில பேர் கான்ட்ராஇண்டிகேட்டடாக இருக்கும். அது நிறைய பேருக்கு வந்து கான்ட்ராஇண்டிகேஷன் இந்த சென்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாத இருந்துச்சுன்னா வந்து அந்த ட்ரக்கு வந்து யூஸ் எசென்ஷியல் ட்ரக்காக இருக்காது. ஸோ வந்து எசென்ஷியல் ட்ரக்ஸ்னால் மோஸ்ட்லி எல்லாராலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், எக்கனாமிக்கலாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும், சிங்கிள் ட்ரக் ஃபார்முலேஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குன்னு சில என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன அது வந்து மேஜ் ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து நீடடாக இருக்கணும். சம் ரேர் கேசஸில் இது மட்டும்தான் லைஃப் சேவிங் ட்ரக்னா அப்போ மட்டும் வந்து எக்ஸப்ஷனல், அப்போ மட்டும்தான் வந்து அந்தமாதிரி ட்ரக் கொடுப்பாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு டீக்கு வந்து என்ன வரும்னா தே மஸ்ட் பி அவைலபிள் அட் ஆல் டைம்ஸ் and in proper dosage forms. ஸோ டீக்கு ஐக்கு முடிச்சாச்சு, இன்னும் ரெண்டு லெட்டர் தான். நெக்ஸ்ட்டு ஏக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா aim is to optimally use the limited financial resources. நெக்ஸ்ட்டு எல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா list of drugs is listed in WHO model list. அதாவது வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து எசென்ஷியல் ட்ரக்ஸோட நியூமரிக். இப்போ வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதேமாதிரி நிறைய வீடியோஸ் நான் பண்ணணுன்னா வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க மறக்காமல். ஸோ அப்போ தான் என்னால் வந்து இன்னும் இதேமாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். ஸோ see you on another video. Bye from Bella Ciao family.